ஹே கைஸ், இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மூவிஸ் வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் பேக் டு ஜேபிடிஸ் தமிழ் சேனல். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 5, ஷார்க் லேக். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஹாரர் மூவி. அண்ட் இந்த படத்துல ஒரு லேக்ல ஒரு கொடூரமான கொலை சம்பவம் ஒன்று நடக்குது. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றானுங்க. லேக்ல எப்படி ஷார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செரிஃப் அவரோட டீமோட அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்க என்ன மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் நடக்குது, இதுக்கும் நம்ம ஹீரோவுக்கு என்ன சம்பந்தம், அவர் எப்படி உள்ள வந்தாரு அப்படின்றதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமா ஜாஸ், அப்புறம் அந்த பிரானா படம், அந்த மாதிரி லெவல்ல நமக்கு சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. எப்படி ஒரு படம் எடுக்க கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு. படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேகிங்கா தான் போயிட்டு இருக்கு. படத்துல நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜா தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கு. சிஜே ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமா தெரியுது. சோ டோட்டலி இந்த படம் வந்து அடல்ட் கண்டென்ட் வச்சு ஓடிட்டு போயலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க போல. உள்ளுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் வச்சிருக்காங்க. சோ இந்த படம் சுத்தம் வேஸ்ட். அதனால இந்த படத்தை ட்ரை பண்ணாம ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த படத்துக்கு IMDb-யோட ரேட்டிங் 3.3/10. நம்பர் 4, ஆஸ்ட்ரல். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்துல நம்மளோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டா இருப்பான். அவன் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமா அவனோட உடம்புல இருந்து அவனோட ஆன்மாவை தனியா பிரிச்செடுத்து இறந்து போன அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். சோ கண்டுபிடிச்சானா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது, இவனுக்கு என்னென்ன மாதிரியான அமானுஷங்கள் நடக்குது அப்படின்றத சொல்றதுதான் இந்த படம். இந்த படத்துல வந்து எல்லாமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே இருக்கட்டும் அண்ட் லைட் எஃபெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டா வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா தான் தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாம பண்ணிருந்தாங்க. சோ இந்த படத்துல வர ஜம்ப் ஸ்கேர்ஸ் எதுவுமே நம்மள பயமுறுத்துற மாதிரி இல்ல. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு இந்த படமே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் போகும். படம் பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட இஷ்டம். இந்த படத்துக்கு IMDb-யோட ரேட்டிங் 4.7/10. நம்பர் 3, வெயிட் பாடி கார்ட். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன். அவரை வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு பாடி கார்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவங்க தான் நம்மளோட ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்காமா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளாக சந்திக்கிறாரு, அந்த பொண்ணை எப்படிலாம் காப்பாத்துறாரு அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ண படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. பட் வில்லனை தான் கொஞ்சம் டம்மியா வந்து போட்டாங்க. அதனால இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாம போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மற்றபடி இந்த படத்துல தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு ஆவரேஜா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கும் அவரேஜா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்கா போகக்கூடிய கண்டென்ட் தான். ஸோ பாக்குறதும் பார்க்காதும் உங்க இஷ்டம். இந்த படத்துக்கு IMDb-யோட ரேட்டிங் 6.7/10. நம்பர் 2, வாந்தம் ஆஃப் தி தியேட்டர். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. அண்ட் இந்த படத்துல ஒரு தியேட்டர் ஒன்று இருக்குங்க. அந்த தியேட்டர் ஒரு ஹாண்டட் தியேட்டர். அதுக்குள்ள யார் போனாலுமே எரிஞ்சு போய் செத்து போயிருவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு டேரக்டர் தான். அவனோட படத்தை அங்கதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தியேட்டருக்குள்ள போறான். அப்படி அந்த தியேட்டருக்கு என்னதான் ஆச்சு, அண்ட் அங்க போறவங்களாம் ஏன் எரிஞ்சு போய் சாவுறாங்க, உள்ளுக்கு போன நம்ம ஹீரோவுக்கு அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுதான் இந்த படம். சோ இந்த படம் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் போயிட்டு இருந்துச்சு. படத்துல எல்லா சீன்ஸும் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு வந்து நீட்டா பண்ணி தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகும், அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒரு ஒர்த்தான மூவி. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்ல, ஃபேமிலியோடவே நீங்க பார்க்கலாம். சோ இந்த படத்துக்கு IMDb-யோட ரேட்டிங் 5.2/10. அண்ட் ஃபைனலி நம்பர் 1, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் சைனா 3. இந்த படம் 1992 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 98 எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். என்ன, சீன வீரன் அப்படின்ற டைட்டில் விஜய் டிவியில் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் சீனாவோட ராணி ஒரு கட்டளை ஒன்று போடுறாங்க. அதனால அந்த ஊர் மக்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிக்குது, அடிச்சு மல்லுக்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ ஜெட்லி எப்படி ஃபேஸ் பண்ணுறாப்ல, அதுக்கெல்லாம் எப்படி ஒரு முடிவு கொண்டு வராப்ல அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றதா இந்த படம். ஸோ இந்த ஓல்டு மூவிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரூஸ்லி மூவி, ஜாக்கி சானோட ஓல்டு மூவி, சோ ஜெட்லியோட வேர்ல்ட் மூவி இதெல்லாம் நீங்க பாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். சோ இதுக்கு மேல இந்த படத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பல. அந்த அளவுக்கு ஒரு ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு கூட இந்த மூவியை வந்து சொல்லலாம். சோ இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு IMDb-யோட ரேட்டிங் வந்து 6.7/10. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.